நல்ல ரெண்டு கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம், ராஜாதி ராஜனை ஸ்தோத்திரிப்போம். இந்த கைத்தட்டல் வந்து ஏதோ கும்மி அடிக்கிற மாதிரி இருக்கு. இது இதுதான் பத்து நரம்பு வீணையினால் அத்தனை பேர் ரெண்டு கைகளை உற்சாகமாய் தட்டி பரலோக தேவனுக்கு கரகோஷ ஆராதனை. ஹல்லேலூயா, ஆமீன், 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 ஹல்லேலூயா. இந்த பத்து விரலை பாருங்க, எவ்வளவு அருமையா அற்புதமா படைச்சு வச்சிருக்கிறாரு. இது எதுக்கு? சோர்த்துன்றதுக்குயா? கொட்டிக்கிறதுக்கு? எல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். முதல் பட்சம் கொடுத்தாரி சர்வல்லம் உள்ள தெய்வம். இந்த பத்து நரம்பு வீணையினால பரலோக தேவனுக்கு மகிமை. எதுவானாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்துருங்களேன் நான் சொல்றேன். மற்றதெல்லாமே பெஸ்ட் ஆயிரும் உங்க லைஃப்ல. ஆமா, உங்க சரீரம், உங்கள் பொருளாதாரம், உங்கள் நேரம், உங்களுடைய முயற்சி, உங்கள் பிரயாசம் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவருக்கு கொடுத்துருங்க நான் சொல்றேன். அடுத்தது எல்லாமே சிறப்பாயிரும்ங்க. முதலிலும் சிறந்தது தேவனுக்கு. ஏன்னா என் லைஃப்ல, நம்ம வாழ்க்கையில் அவர் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் பாருங்க. அப்படி இருந்தா நான் சொல்றேன், லைஃப் கோணலாவோ வழி ஏடகுடமாவோ மேலையும் கீழையும் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் ஃபர்ஸ்டா இருக்கிறதுனால, அவர் முன்னாடி இருக்கிறதுனால நான் சொல்றேன், கோணலை எல்லாம் அவர் சரியாக்குவார், கரடு முரடானதெல்லாம் அவர் சமப்படுத்துவார். நீங்க போய் நின்னுக்காதீங்கன்ற முன்னாடி. அல்லேலூயா. எப்பவுமே முன்னாடி நிக்கிறவங்களுக்கு தான் அடி ரொம்ப விழும். அதனால அவர் சொல்றாரு, நீ பின்னாடி நில்லு, என் சமூகம் முன்னாடி இருக்கட்டும். நீ எனக்கு பின்னாடி நில்லுனா உனக்கு முன்னாடி நிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? இயேசு ராஜா முன்னே செல்லுகிறார். இது பாட்டல்ல, ஒவ்வொரு நாள் நம்முடைய அனுபவமா இருக்க வேணும். நான் சொல்றேன் பாருங்களேன், நீங்க நடந்து போகும்போது ஆண்டவர் என் முன்னாடி போங்க. ஆமா, நீ முன்னாடி போனா, நீர் முன்னாடி போனா நான் பின்னாடியே வர ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி இப்படி அனுபவிச்சு பாருங்களேன். காலையில் எழுமணும் உடனே ஆண்டவரே, நீர் என் லைஃப்ல முன்னாடி இருங்கப்பா, நீர் இருங்கப்பா, என் லைஃப்ல என் கூட நீங்க இருங்கப்பா. இதெல்லாம் நீங்க சொல்லி பார்த்து அனுபவிச்சு பாருங்க. நான் சொல்றேன், பிரத்யட்சமா உணர்வீங்க அவருடைய பிரசன்னத்தை, சமூகத்தை, மகிமைய. நீங்க பஸ்ல போகும்போது கூட அவர் உங்க கூட இருக்கிறத நீங்க உணர முடியும். கார்ல போகும்போது, பைக்ல போகும்போது, நடந்து போகும்போது, கிச்சன்ல கிச்சடி செய்யும் போது கூட நீங்க அதை உணர முடியும். எல்லா நேரத்திலும் உணர முடியும். அல்லேலூயா. அவர் முன்பதாக இருக்க, அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, நான் சொல்றேங்க, அனுபவிச்சு சொல்றேன், உங்க லைஃப் ஒரு நாள் சறுக்குதலுக்கு போகவே போகாது. அது இறங்கும் முகமா இருக்காது, அது ஏறும் முகமா தான் இருக்கும். அதனால தான் பாருங்க, வெற்றி பெற்ற தேவதாசர்கள், சரித்திரம் படைத்த தேவதாசர்கள், வேத புஸ்தகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கள் வாழ்க்கையில் முதலிலும் சிறந்ததை தேவனுக்கு கொடுத்தார்கள். தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய உழைப்புகளை, தங்களுடைய முக்கியத்துவங்களை, தங்களுடைய பொருளாதாரங்களை, தங்களுடைய வாழ்வின் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்தாங்க பாருங்க. அவங்க மனுஷனுக்குன்னு செய்யாமல் கர்த்தருக்காகவே செஞ்சாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவங்களாம் கனப்படுத்திக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலையிலே தேவ பிரசன்னத்தை, சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் வாழ்விலே தேவ கிருபைகள் தேடி வரும். நீங்கள் அவரை நாடி வந்ததுனால உங்களை தானே தேடி வரணும், வேற யாரை தேடி போகும்? அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்னாலே அதுக்கு நீங்க தான் அடையாளம், அற்புதம் என்னாலே அதுக்கு நீங்க தான் அடையாளம், சாட்சியின் லைஃப்னாலே அதுக்கு நீங்க தான் அடையாளம். அல்லேலூயா. வெற்றினாலே அதுக்கு நீங்க தான் அடையாளம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வெற்றியின் கேர் ஆஃப் அட்ரஸே நீங்க தான், சமாதானத்தின் கேர் ஆஃப் அட்ரஸே நீங்க தான், உயர்வின் கேர் ஆஃப் அட்ரஸே நீங்க தான், எல்லா நன்மையின் கேர் ஆஃப் அட்ரஸும் கையை தட்டி சொல்லுங்க, அது நான் தான். ஏன்னா இயேசு ராஜா முன்னாடி இருக்கிற, நான் அவரை முன்னாடி வச்சிருக்கிறேனே. சங்கீதக்காரன் நெஞ்ச நிமித்தி சொல்ற, கர்த்தர எனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன், அவர் ஏன் வலது பரிசுல இருக்கிறதுனால எதுவுமே நாசிச்சிட முடியாது, அசைக்கவே முடியாதுங்க. என்ன, அவர் முன்னாடி இருக்கிறதுனால லைஃப்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்தின் முதலாவது நாள் இந்த காலையில உங்க நேரங்களை, உங்களுடைய முக்கியத்துவத்தை, உங்களுடைய பிரதானமானதை எல்லாமே நீங்க கர்த்தருக்கு கொடுத்துருக்கீங்கன்றதின் அடையாளம் தான் இந்த ஆராதனையே. வீட்டில் கூட ஒர்ஷிப் பண்ணலாம் இல்லையா? ஆன்லைன்லாம் சர்வீஸ் வந்துருச்சு. வீட்டில் கூட அப்படியே
குளிச்சோ குளிக்காமலோ உருண்டோ உருண்டு பிறண்டாமலோ கட்டில் உருண்டோ சோபாவில் பிறண்டோ பல்லு கூட வளர்க்காம ஊத்த வாயோடோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அது அவருக்கு பெரிய மகிமையும் கணத்தையும் கொடுக்கறது இல்லை. இங்கே நான் காட்டுறேன் என் செயல்கள் மூலமாக காலையில் எழும்புறேன், உற்சாகமாக எழும்புறேன், சுத்த பத்தமாக குளித்து கடமையை நிறைவேற்றி நேரத்தை பொருட்படுத்தாமல் சில பேரெல்லாம் நான் பார்க்குறேன் வெகு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கீங்க, இங்கே பஸ்ஸு பிடிச்சி வந்திருக்கீங்க. இங்கே சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு சகோதரி பாருங்கள், இங்கே மேடவாக்கத்துலேருந்து இங்கே வராங்க, இங்கே நம்ம சர்ச்சு மேடவாக்கம் எங்கே புழலைங்க. அவங்க ஓனர் சொல்கிறாரு இந்தம்மா மேடவாக்கத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு அதிகாலை 3 மணி 4 மணிக்கு அங்கே கிளம்புறாங்களாம். யோசித்து பாருங்க, இங்கே வாரத்தின் முதல் நாள் கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு அந்த அம்மா நினச்சிருந்தாங்கன்னா அங்கேயே வர்ஷிப் பண்ணலாம். மேடை வாக்கத்துலேருந்து இங்கே வரணுமா? ஏன் எதை காட்டுது? நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் என்னுடைய பிரயாசத்தை கொடுக்குறேன், முக்கியத்துவத்தை கொடுக்குறேன், இது எல்லாமே தேவனுக்கு நான் ப்ரையாரிட்டியை கொடுக்குறேன் என்பதை காட்டுதுங்க. நான் சொல்கிறேன் அவரே இந்த அளவுக்கு நீங்கள் கனப்படுத்துறீங்கன்னா உங்களை சும்மா விட்டுருவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? உலக மக்கள் உன்கிட்ட இருந்து ஏதோ ஒன்ன சூறையாட பாக்குறான், ஆனா கர்த்தர் உன்ன சூப்பர் வைக்க பாக்குறாரு. அந்த கர்த்தரை நீங்க கனப்படுத்துறதுனால நம்பிக்கையோட வாழுங்க. நான் எவ்வளவு அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறோம், கனத்தை கொடுக்கறோம், அவர் தெளிவா சொல்லிட்டாரு என்ன நீ கனப்படுத்திட்டல, நான் உன்ன கனப்படுத்துறேன் பாரு. அல்லேலூயா. நேரத்தின் மூலமா என்ன கனப்படுத்துறியா? நேரம், ஒவ்வொரு நேரமும் நான் சொல்றேன், நீங்க நேரத்தின் மூலம் தேவனை கனப்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு பொன்னான மணி நேரமா இருக்கும். ஆமா, நீங்க காணிக்கைகள் தசம பாகங்கள் மூலம் தேவனை கனப்படுத்துறீங்களா? நான் சொல்றேன் உங்க பொருளாதாரம் செழிக்கும், சிறப்பா இருக்கும், அது நிறைவா இருக்கும் பாருங்க. உங்க உழைப்பின் மூலமா கனப்படுத்துறீங்களா? நாங்க சொல்றோம் அதனுடைய பெரிய பலனை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்று கூட மிஸ் ஆகாது, வீணாகாது, விரயமாகாது பாருங்க. கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் மேன்மையானது. அதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த ஆராதனையே. அல்லேலூயா. ஏன் இந்த செட்டப்பு? நான் தேவனை தேடுறேன். கர்த்தருடைய கண்கள் பாருங்க, உலகம் எங்கிலும் உலாவி கொண்டிருக்கு. அப்படி உலாவி கொண்டிருக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்காரு, பாதி பேர் மட்டன் ஸ்டாலில் நிற்கிறாங்க, பாதி பேர் சினிமா தியேட்டரில் நிற்கிறாங்க, சில பேர் காலையில் உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டிவி ஷோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சிலது ஞாயிற்றுக்கிழமை தான் இப்போ தூங்குறதுக்கு வசதியான நேரம்ட்டு பெட்ஷீட் போட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்குங்க நிறைய பேர். 8:30 ஆனால் கூட ஆண்டர் பார்க்குறாரு என்ன தேடுறதுக்கு ஒருத்தருமே இல்லையே, அப்படியே வந்து பார்க்குற திருவள்ளூர் சீட்டில் இவ்வளோ பெரிய கும்பல் இருக்கு, இவ்வளோ பெரிய மக்கள் இருக்காங்க, அத்தனை பேர் என்ன தேடுற மக்கள். ஆண்டர் கொட்டுறாங்க ஆசீர்வாதத்தை, கிருபைங்க கொட்டப்படட்டும், மகிமை கொட்டப்படட்டும், நன்மை கொட்டப்படட்டும். கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டு என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தமை எதிர்த்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படிக்கு கர்த்தருடைய கிருபையும் கண்களும் அவங்க மேல நோக்கமா இருக்கு. நான் சொல்றேன் உங்க மேலதான், உங்க மேலதான் நோக்கமா இருக்கிறாரு, உங்க மேலதான் கருணையா இருக்கிறாரு, உங்க மேலதான் கரிசனையா இருக்கிறாரு. நம்ம தான் யார் மேலேயே இருக்கிறாருன்னு முதுகு காட்டிட்டு இருக்கோம், ஆனால் அவர் நமக்கு முதுகே காட்ட நமக்கு மூஞ்சதான் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி, அவருடைய முகத்தை நம் மீது பிரசன்னமாக்கி நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆதாம் பாருங்க முதுகு காட்டின ஆண்டவருக்கு, செய்ய வேணாம், பறிக்க வேணாம், புசிக்க வேணாம்னு சொன்னதை சாப்பிட்டு என்ன பண்ணிட்டார், மரத்தில் போயிட்டு மூஞ்ச போய் மரத்தில் பொதிச்சுக்கிட்டு பொத்திக்கிட்டு மூஞ்ச போய் மரத்தில் மறைச்சிக்கிட்டு முதுகு காட்டினான். ஆனால் கர்த்தர் தான் என்ன பண்ணியிருக்கணும், காட்டணும்னு சொன்னான். கர்த்தர் தான் முதுகு காட்டணும், இவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டே, கேவலம் பண்ணிட்டே, மோசம் பண்ணிட்டேன்னு அவர் முதுகு காட்டியிருக்கணும். ஆனால் அவர் மூஞ்ச காட்டுறாரு. மூஞ்ச காட்டுறாருன்னா நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்காதீங்க, மூஞ்ச காட்டுறாரு, அந்த மூஞ்ச காட்டுறாருல, தன் முகத்தை பிரசன்னமாய் காண்பித்து அவன் போய் பாருங்க, தன்னை மறைச்சிக்கிறதுக்கு ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு சுத்திகரிச்சிக்கிறதுக்கு அவனுக்கே தெரியல, இலையை போய் கட்டின்னு வந்துட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் காஞ்சி உதிர்ந்து கொட்டி போயிடும். கர்த்தர் பாருங்க அவனுக்காக என்ன அழகான ஃபேஷன் டிசைனர் பாருங்க, ஒரு மிருகத்தை அடித்து தோலை உரிச்சு அழகாக ட்ரெஸ்ஸை தைச்சு கொண்டு வந்து போட்டு விட்றாருங்க ரெண்டு பேருக்கு ஒன்னா, நல்லா கையை தட்டி மயம்படுத்தலாம், எவ்வளவு கருணையுள்ள தேவன் இவர். நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்க நினைக்கிறீங்களா ஆதாம் ஏவாலையும் ஆண்டவர் மூஞ்சு கூட பார்க்காம சனியனை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்க வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ வாங்கி இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? கூப்பிட்டு அழகா போட்டு விட்டுருப்பாருங்க ட்ரெஸ், ஏன்னா உடுத்த கூட அவங்களுக்கு தெரியாது. ஏவாள் சொல்லுகிறாள், 4 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் 1 வசனத்துல சொல்றா, என்ன தெரியுமா சொல்றா,
தேவனாலே கர்த்தராலே ஒரு குமாரனை பெற்றேன். இது பாருங்க, ஆண்டவர் விட்டு போய் முதுகு காட்டிக்கிட்டு இருக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன பண்றாருன்னா, முதல் பிரசவம், ஒரு பிரசவம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. முதல் பிரசவம் எப்படி இருக்கும், உலகத்திலேயே முதல் பிரசவம். இதுக்கு முன்னாடி யாருக்கும் அப்படி ஒரு பிரசவம் நடந்ததே கிடையாது. ஆனா என்ன, அதனுடைய சரியான எபிரேய மொழியாக்கம் என்ன சொல்லுகிறது, ஆச்சரியமா இருக்குங்க. வாஸ்தா, கர்த்தர் பக்கத்திலிருந்து ஏவாளுக்கு பிரசவம் பார்த்தாராம். கையை தட்டி ஆண்டவரை மயப்படுத்து. எவ்வளவு அக்கறையுள்ள தேவன் இவர், எவ்வளவு அற்புதமான தேவன் இவர். சில வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவிக்கு ரெண்டாவது பிரசவம் நடந்துச்சு. இங்க பக்கத்துல ஆண்டோனி ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சு. அவங்க பிரசவ லேபர் வார்டில் இருக்கிறாங்க. என்னை எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலியை கொண்டு வந்து இந்த வாசலாண்ட ஒரு பெஞ்சு போட்டு உட்கார வச்சிட்டாங்க. எங்கள் மனைவி போட்டாங்க பாருங்கள், ஒரு சத்தம் இன்னைக்கு வரைக்கும் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு, மறக்கவே முடியல. சத்தம் கேட்டதுக்கே சரிஞ்சு போயிட்டோம். அந்த பிரசவ வேதனை வலி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு உதவி செய்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் கடவுள், மகத்துவம் உள்ள தெய்வம் ஒரு பெண்ணுக்காக இறங்கி வந்து பிரசவம் பார்த்தாங்க. ஆண்டவர் அவ்வளவு அன்பும் அக்கறையும் கரிசனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த தேவன் நம்மளை கண்டுபிடிச்சிருக்காருனா, கையை தட்டி மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே, நாம் எத்தனை விசேஷமானவர்கள், இந்த காலையிலே எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள். அதான் சொல்றேன், அவருடைய கண்ணில் நோவாவின் குடும்பத்துக்கு கிருபை கிடைச்சதுனால எல்லாமே அழிஞ்சு நாசமா போனாலும் அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வார்த்தை முன்னிட்டு உங்களை பார்த்து நான் உறுதியா சொல்றேன், அந்த கர்த்தாதி கர்த்தருடைய கண்ணில் உங்க கிருபை, உங்க குடும்பத்துக்கு கிருபை கிடைச்சிருக்குங்க. நிமிந்து உட்கார்ந்து சொல்லுங்க, அந்த ராஜாவின் பார்வை என்னைக்குமே இந்த ராணியின் பக்கம்தான். என் தேவனுடைய கண்கள் எப்பவுமே நமக்கு நன்மை செய்யும்படியாகவே நோக்கமா இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் உங்களை பொறாமையா பார்க்கலாம். கண்ணில் எத்தனை கண்ணு தெரியுமா, பொறாம பிடிச்ச கண்ணு, எரிச்சல் பிடிச்ச கண்ணு. இன்னும் நிறைய சொல்லலாம், அதில் நல்லா இல்லை. இத்தனை கண்ணுக்கு முன்னாடியே நீங்க சிறப்பா வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா சும்மாவா? சும்மா கிடையாதுங்க. வேற யாரும் இல்லை, சொந்தக்காரங்க தான், தெரிஞ்சவங்க தான், கூட பிறந்தவங்க தான், கூடவே தான் இருப்பாங்க. நான் பார்வை மட்டும் விகற்பமா இருக்கும். சொல்றாங்க, நாய் கண்ணு, பேய் கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, எல்லா கண்ணும் நாசமாக்க பார்த்தாலும் ஆண்டவருடைய அழகான கண்கள், அழகான கண்கள் உன்னை பார்த்ததுனால உன் வாழ்க்கை சிறப்பா தான் இருக்கும். முடிஞ்சிரோன்னு தப்பு கணக்கு போடாதீங்க. முற்றிலும் நடத்துற ஆண்டவருக்கு நேரா ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி, தேவாதி தேவனை சோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்க மேல கரிசனையா இருக்கிற தெய்வமே, இரக்கமா இருக்கிற தெய்வமே, ஒன்றும் இல்லாத என்ன உம் காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்த நல்ல இயேசுவே, ஒன்றும் ஒன்றும் இல்லாத உம் காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்த என்னை கண்டவன்
என் வீட்டாருமோ வென்றார். இந்த உடம்புல உசுறு இருக்கிற நாள் வரைக்கும் உமக்காகவே நாங்கள் வாழ்வோம், உமக்காகவே சாட்சியா நாங்கள் ஜீவிப்போம். எந்த சூழ்நிலை எது தாறுமாறா இருந்தாலும் எங்கள் தராதரத்தை உயர்த்தி வைத்த தரமான தேவனையே நாங்கள் ஆராதிப்போம். அவருக்கே நாங்கள் சகல முக்கியத்துவத்தை கொடுப்போம். எங்க பெஸ்ட் எல்லாம் அவருக்கு தான், எங்க பெஸ்ட் எல்லாம் அவருக்கு தான். எங்கள் முழுமையும் அவருக்கே. நன்றி தேவனே, நன்றி தேவனே. கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் மிக நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப 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 ரொம்ப. சில இடத்துல வீட்டில் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன், ரொம்ப 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 ரொம்ப. நானே சொல்லியிருப்பேன், ரொம்ப 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 ரொம்ப. இப்பெல்லாம் நீங்கள் ருசி பார்த்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் லைஃபே ஸ்வீட், 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 ஸ்வீட். ஹல்லேலூயா. இல்லை ரொம்ப ரொம்ப கெட்டவங்களாக இருக்கிறாங்களே அவங்க, ரொம்ப ரொம்ப மோசம் என் மாமியார், ரொம்ப ரொம்ப மோசமான. இப்படி நீங்கள் நாலு நபருடைய மோசமான மேட்டரை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், லைஃப் ஃபுல்லாகவே வேஸ்ட், 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 வேஸ்ட்டாக போகும். லைஃப் ஸ்வீட்டாக மாறணும்னா கர்த்தர் நல்லவர் என்பதை எப்போவுமே டேஸ்ட் பண்ணுங்க. எப்போவும் டேஸ்ட் பண்ணலாம், எப்போவும் டேஸ்ட் பண்ணலாம், எந்த நிமிஷமும் டேஸ்ட் பண்ணலாம், எந்த நேரத்துலையும் டேஸ்ட் பண்ணலாம். எப்படியே டேஸ்ட் பண்ணுறது? ஒன்றுமே இல்லைங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. ஆண்டவர் இனிமேல் நமக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது வரைக்கும் செஞ்சதுக்காகவே அவருக்கு ஏராளமான நன்றி. அதுக்கே நாட்கள் போதாது, அதற்கே காலங்கள் போதாது.